குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், மை செல்ஃப் டேனியல் ஃப்ரம் ஆஸ்கா இன்ஸ்டியூட். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வீக்லி வீக்லி டம்ப் பண்ணி படித்தா ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ அதனால் இப்போ இருக்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் கண்டபேஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ மூணு நாளாக நம்ம இப்போ முடித்தோம். ஸோ காலையில் ஒரு செஷன் முடிஞ்சு நமக்கு 7, 8, 9. ஸோ நாளைக்கு வரைக்கும் ஏன் தள்ளி போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு பே கொடுத்துடலாம் அப்படின்ற. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜான்வரி, ஆக்சுவலி நம்ம படிக்க போகணும்னு சொன்னால் ஜான்வரியிலேருந்து தான் நம்ம படிக்கணும், அப்போ தான் 6 மந்த் கண்டபேஸ்னு சொல்லுவோம். பட் ஆனால் இப்போ ரொம்ப தள்ளி வந்தாச்சு. ஸோ செப்டம்பரில் ஆகஸ்ட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஒரு மேலேருந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த எம்சிக்யூஸ் தான் எல்லா வெப்சைட்ஸும் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே வீடியோ கிளாஸஸ்க்கான லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு எம்சிக்யூஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எம்சிக்யூஸ் டேரெக்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனியாவ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். விச் மினிஸ்ட்ரி ஹாஸ் பார்ட்னர்ட் வித் டிசிஎஸ் ஏஆன் டு ஆஃபர் ஃப்ரீ ஆன்லைன் கேரியர் ஸ்கில் ட்ரைனிங் த்ரூ என்சிஎஸ் போர்ட்டல்? ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் ஃபஸ்ட் வீக், ரொம்ப நாள்லாம் தள்ளியில், ஜஸ்ட் 1 வீக்கான நியூஸ். 75 நியூஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த 1 வீக் கிளியராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டிஎஸ்சிஎஸ் ஏஆன் கூட எந்த மினிஸ்ட்ரி வந்து எம்ஓயு சைன் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா, என்சிஎஸ் போர்ட்டல், நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? இங்கே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் டிசிஎஸ் ஏஆன் ஆஃபர்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கேரியர் ஸ்கில் ட்ரைனிங் த்ரூ என்சிஎஸ் ப்ராஜெக்ட் டு என்ஹான்ஸ் கார்பரேட் ஸ்கில்ஸ்க்காக. யாருக்கு அப்படின்னா, ஜாப் சீக்கர்ஸ். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிற அவங்களுக்கு ஜாப்க்காக என்சிஎஸ் போர்ட்டல் மூலமாக டிசிஎஸ் ஏஆனும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வருவா? சந்தோஷ் கேங்வார். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ஹேஸ் அப்ரூவ்ட் த கிராண்ட் ஆஃப் 445 crores ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன் ஃபார் விச் ஸ்டேட்? ஸோ ஜல் ஜீவன் மிஷனுக்காக இப்போ மேக்ஸிமம் சென்டர் வந்து ஸ்டேட்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, 445 crores எந்த ஸ்டேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க? ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹரியானா, கோவா, மகாராஷ்டிரா. ஸோ சத்தீஸ்கர் கொடுத்தாங்க. ஸோ ரீசெண்டாக நியூஸ் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஜல் சக்தியோட மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத். அது இல்லாமல் இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்காக இப்போ ரீசெண்டாக அமௌண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, அசாமுக்கு ரீசெண்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடுத்த நியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து 2 ஸ்டேட்டை வந்து ஜல் ஜீவன் மிஷனில் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க, ஸ்லோ கோயிங் ஸ்லோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த 2 ஸ்டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் 1, இன்னொன்று மேகாலயா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்ளிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி சத்தீஸ்கரில் கொடுத்தது இங்கே இருக்கு, எவ்வளோனா 445 crores. நெக்ஸ்ட், ஃபார் விச் கண்ட்ரி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎன்எஸ்சி ஹேஸ் எக்ஸ்டெண்டட் த இண்டிவிஜுவல் சாங்ஷன்ஸ், ட்ராவல் பேன் அண்ட் ஆர்ம்ஸ் எம்பார்கோ? இந்த நியூஸ் பார்த்தோம். ஓகேவா? பீஸ் ப்ராசஸ்க்காக எந்த கண்ட்ரிக்கு யூஎன்எஸ்சி வந்து சாங்ஷனை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து சவுத் சூடான். ஓகேவா? கீழே இருப்பாங்க, சவுத் சூடான். ஓகேவா? சல்வா கிர். ஸோ இதோடைய ஹெட்டு, கண்ட்ரியோட பிரசிடென்ட். ஓகேவா? அதே மாதிரி கேபிட்டல் பார்த்துக்கோங்க, ஜூபா. சவுத் சூடான் இஸ் பவுண்டுன்றது கரன்சி. நெக்ஸ்ட், விச் இந்தியன் ஸ்டேட் ஹாஸ் சைன்ட் எம்ஓயு வித் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸ் சாம்பர்ஸ் டு ப்ரொவைட் த எம்எஸ்எம்இ செக்டாரை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக? எந்த ஸ்டேட் வந்து எம்ஓயு சைன் பண்ணாங்க டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக? வெளி ஊர்லேருந்து சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேணும். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, யூபிலேருந்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, இங்கே வேலை முடிச்சுட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அவங்க அங்கே வேலை இல்லாமல் தானே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸ் சாம்பர்ஸ் அவங்க கூட சேர்ந்து எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரும் யூபி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூபி. ஓகேவா? யோகி ஆதித்யநாத் ஆனந்திபென் பட்டேல். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
நான் இதோடய ஒரு சிஎம் கவர்னர் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சொல்லுவேன், அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நேம் த பர்சன் ஹூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர்மன் ஆஃப் த அட்வைசரி கமிட்டி ஆன் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் ஐபிஐபிஐ, ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்காக ஒரு அட்வைசரி கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கு யார் ஹெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க, டிவி மோகன்தாஸ் பாய். இங்கே இருப்பாருங்க, டிவி மோகன்தாஸ் பாய் தான் இதோடைய ஹெட்டாக இருக்காரு, சேர்மன், டு சப்போர்ட் த 12 மெம்பர் பேனலுக்காக. ஸோ ஐபிபிஐயோடைய ஹெட் பார்த்துக்கோங்க, எம்எஸ் சாஹூ, இதோடைய சேர்பர்சன். ஓகேவா? ஸோ ஹெட். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் எம்டி ஆஃப் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட், ஐஐஎஃப்சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெடுக்கு யார் வந்து ஹெட்டாக இருக்கா, அப்பாயிண்டட் பை யார் அப்படின்னா பை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க, பிஆர் ஜெய்சங்கர். ஓகேவா? நெக்ஸ்ட், அருண் சிங்கால். ஸோ இது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், போன செஷனில் கூட பார்த்துக்கோங்க, வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த சிஇஓ ஆஃப் விச் ஆர்கனைசேஷன், ஃபிசாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஃபிசாயோட ஹெட். ஓகேவா? சிஇஓ அதோட, இது இல்லாமல் இதோட ஹெட்னு பார்த்தீங்கன்னா ரீதா தியோத்தியா, சேர்பர்சன் வந்து ரீதா தியோத்தியா, அருண் சிங்கால்ன்றவர் சிஇஓ, நியூலி அப்பாயிண்டட் சிஇஓ. இந்த நியூஸ் இப்போ ரீசெண்டாக கால ஒரு செஷனில் பார்த்தோம், எதுக்கு அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோமா. ஸோ எந்த மூணு ஸ்டேட் வந்துச்சு, குஜராத் ஒன்று வந்துச்சு, கோவா ஒன்று வந்துச்சு, சண்டிகர் ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதாவது பிகர் ஸ்டேட்ஸில், ஸ்மாலர் ஸ்டேட்ஸில், இது யூனியன் டெரிட்டரிஸில். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஆன்லி கிரிக்கெட்டர், ஆன்லி கிரிக்கெட் பிளேயர் ஃபீச்சர்ட் இன் த ஃபோர்ப்ஸ் டாப் 100 ஹையஸ்ட் பேட் அத்லீட்ஸ். ஸோ இந்த நியூஸ் டாப் இப்படி யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ரோஜர் ஃபெடரர். பட் அந்த டாப் 100ல் ஒரே ஒரு கிரிக்கெட்டர் தான் இருக்காங்க, யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 66 ரேங்க்ல இருக்கக்கூடிய விராட் கோலி. ஓகேவா? நெக்ஸ்ட், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கம்ப்ளீட் த மைக்ரேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு தேர் ஹோம் ஸ்டேட்ஸ், மைக்ரேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு த ஹோம் ஸ்டேட்ஸ் த்ரூ ஷ்ராமிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ், 1000 ஷ்ராமிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கொடுத்து நாங்கள் எங்களுடைய மைக்ரெண்டான எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டுக்கே கொண்டு வந்துட்டோம்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா குஜராத் சொன்ன நியூஸ். அக்கார்டிங் டு த சோர்ஸ், குஜராத் இஸ் ஓன்லி ஸ்டேட் விச் ஹேட் ரன் மோர் தென் 1000 ஷ்ராமிக் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கிரண்ஜித் கவுர், ஹூ வாஸ் பேண்ட் ஃபார் 4 இயர்ஸ் டியூ டு வயலேஷன் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ரூல், இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரண்ஜித் கவுரை இப்போ ரீசெண்டாக பேன் பண்ணாங்க 4 இயர்ஸ் டியூ டு வயலேஷன் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ரூல். ஸோ அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னா லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இது வேணா இங்கே பார்த்துக்கோங்க, வித் த காஸ் ஆஃப் அப்யூஸ் ஆஃப் எனோபோசாம் அண்ட் இட்ஸ் மெட்டபாலிட். ஓகேவா? இந்த ட்ரக் எடுத்ததுனால அவங்கள பேன் பண்ணியிருக்காங்க 4 இயர்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் இஸ் ஆர்கனைசிங் த மை லைஃப் மை யோகா. இப்போ ரீசெண்டாக மோடி வந்து ஒரு ஃபோட்டோவோட நம்ம ஒரு கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஜீவன் யோகா கான்டெஸ்ட் அலாங் வித் ஆயுஷ், ஆயுஷ் கூட மை லைஃப் மை யோகா அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணான்னு கேட்டுட்டாங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க, ICCR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ரிலேஷன்ஸ், இவங்க தான் இவங்களும் ஆயுஷும் சேர்ந்து மை லைஃப் மை யோகா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கான்டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி பார்த்துக்கோங்க, மான்ட்ரியல் கெனடா. ஓகேவா? மான்ட்ரியல் கெனடான்றது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட், தி மும்பை பேஸ்ட் செபி ஹேஸ் எக்ஸ்டெண்டட் த டெட்லைன் ஆஃப் POA. POA அப்படின்னா என்னன்னா பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஒரு நியூஸ் என்னென்னா, செபி வந்து அந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கர்ஸ் மெர்ச்சன்ட்ஸ்க்கு அவங்களுடைய டெட்லைன் இந்த கொரோனானால டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த டெட்லைன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2020. ஓகேவா?
செபி உங்களுக்கு தெரியும், ஹெட்குவார்டர் மும்பை, ஹெட் யாரு, அஜய் தியாகி. நெக்ஸ்ட், போர்ட் ஆஃப் விச் பிஎஸ்யூ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹேஸ் அப்ரூவ் டு சைன் த எம்ஓயு வித் ஜப்பான் பேஸ்ட் மெல்கோ மிட்சுபிஷி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் கூட பண்ணியிருக்காங்கன்னா, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் கூட, பிஇஎம்எல், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் இங்கே இருப்பாருங்க. நெக்ஸ்ட், which private sector bank has acquired 24.19% stake in Dish TV? So Dish TV, நான் முன்னாடி சொன்ன அந்த Dish TV ஏர்டெல் இது மாதிரிலாம் ரொம்ப நியூஸ் வராது. ஸோ Dish TV ரொம்ப யூனிக்காக இருந்த நியூஸ். ஸோ இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்து இப்போ மீண்டு வந்திருக்க எஸ் பேங்க் வந்து இதோட 24.19% ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், எஸ் பேங்க் ஹாஸ் பார்ட்னர் வித் விச் கம்பெனி ஃபார் ஆப் டு லான்ச் கான்டாக்ட்லெஸ் ட்ராவல் கார்டு. இந்த கொரோனானால கான்டாக்ட்லெஸ் ட்ராவல் கார்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒன்று உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ் பேங்க் இவங்க எந்த கம்பெனி கூட அப்படின்னா, இட் இஸ் சலோ, சலோ ஆப் கூட. ஓகேவா, இங்கே இருப்பாருங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி விச் ஹஸ் சென்ட் அஸ்ட்ரோநாட்ஸ் இன்டு ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி, ஸோ இது வரைக்கும் ஒரு பிஎஸ்யூ ஆர் அதுதான் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்பேஸ் எக்ஸ். எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், பில்லியனர் ஆண்டர்பிரனர் எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் அவர் தான் இதோடைய சேர்பர்சன், பிகம் த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி டு லான்ச் டூ அஸ்ட்ரோநாட்ஸ் இன் ஸ்பேஸ் அப்ராட் இட்ஸ் க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ இதோடைய ஸ்பேஸ் கிராஃப்டோடைய பேர் பார்த்துக்கோங்க, டிராகன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாசா அஸ்ட்ரோநாட்ஸ் ராபர்ட் பென்கென் அண்ட் டக்லஸ் ஹர்கி, ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே போய் அந்த ஸ்பேஸ் ஐஎஸ்எஸ் போயிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன ரெண்டு ஆஸ்ட்ரோநாட்ஸ் பேர் பார்த்துக்கோங்க, ராபர்ட் பென்கென் அண்ட் டக்லஸ் ஹர்கி. இவங்களை எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமானா, டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்கோடு. நெக்ஸ்ட், விச் இந்தியன் ஸ்டேட் ஹஸ் லான்ச் த கோவிட் 19 ட்ராக்கிங் பிளாட்ஃபார்ம் பில்ட் பை நாஸ்காம். நாஸ்காம் லான்ச் பண்ண கோவிட் 19 ட்ராக்கிங் பிளாட்ஃபார்மை எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்க? ஸோ இட் இஸ் கேரளா, சாரி கர்நாடகா. இருப்பாருங்க கர்நாடகா. ஸோ கர்நாடகா வந்து இப்போ ரீசெண்டாக கோவிட் 19 ட்ராக்கிங் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யார் பில் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்காம் பில் பண்ணது. இது இம்பார்ட்டண்ட். நாஸ்காம் யார் பில் பண்ணாங்கன்னு கேட்கலாம், நாஸ்காம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இன் கொலாபரேஷன் வித் விச் அசோசியேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹஸ் லான்ச்டு த ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் லெவல் ஆன்லைன் ஓப்பன் கோச்சிங் ப்ரோக்ராம் கேலோ இந்தியா இ பாட்ஷாலா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், SAI ப்ளஸ் NSF, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் SAI ப்ளஸ் NSF, இது ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கோங்க, இ பாட்ஷாலா அப்படின்னு கொண்டு வந்தது. ஓகேவா, ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். நெக்ஸ்ட்டு, The developers of which country has developed the world's first digital contact tracing app? So first digital contact tracing app அப்படின்றது எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க? இது எதுக்குன்னு பார்த்துக்கோங்க, யூட்டிலைசிங் த எக்ஸ்போசர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஆப்பிள் அண்ட் கூகுள். ஸோ இதுக்கு யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சர்லாண்ட் கொண்டு வந்தது. அதுக்கு பேர் பார்த்துக்கோங்க, ஸ்விட்சர்லாண்ட் ஹஸ் டெவலப்டு த ஸ்விஸ் கோவிட், அதுதான் அந்த ஒரு ஆப்போட பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபார் டிஜிட்டல் கான்டாக்ட் அண்ட் ட்ரேசிங் ஆப் ஃபர்டிலைசிங் த ஏபிஐ ஆஃப் ஆப்பிள் அண்ட் கூகுள். நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணார் இந்தியாஸ் நேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஏஐ போர்ட்டல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஏஐ யூத் ப்ரோக்ராம். இந்த போர்ட்டலில் வந்து டெவலப்டு பை நேஷனல் இ government division of MeeT along with which organization? Question புரியுதா? ஸோ ரவிசங்கர் பிரசாத் வந்து ரீசெண்டாக ரெண்டு லான்ச் பண்ணார், ஒன்று
இந்தியாஸ் நேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் யூத், இது ரெண்டு லான்ச் பண்ணார். ஸோ ரவிசங்கர் பிரசாத் தெரியும் உங்களுக்கு, இவர் வந்து எதோட ஹெட் அப்படின்னா மீட்டியோட ஹெட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஹெட். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமை மீட்டி ப்ளஸ் யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் க்வெஸ்டின். ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து யார் கூட சேர்ந்துன்னா நாஸ்காம் கூட சேர்ந்து, ஓகேவா, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் அவங்க கூட சேர்ந்து தான் மீட்டி இதை லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எழுதிடுறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பை ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் ஜாயின்ட் த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. இது மே மாதம் ஒரு நியூஸ் பார்த்தோம், மொத்தம் 17 சொல்லி மே மந்த் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஆஸ் ஆன் ஜூன் 2020. நல்லா ஞாபகம், இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ அப்டேட்டடாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம் அப்படின்னா மேபி ஜூலை 25-27 ஏதாவது நியூஸ் வந்திருக்குன்னா அந்த டைமை ஒரு டேட்டா இதில் ஸ்பெசிஃபை ப்ராக்கெட்டில் கொடுத்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே படித்தது மே மந்த் 17 படிச்சிருப்போம், பட் ஆனால் அட் ப்ரெசன்ட் இப்போ 20 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன், மூணு ஸ்டேட் புதுசாக வந்திருக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க, ஒடிசா, சிக்கிம் அண்ட் மிஜோரம். இப்போவும் TN அதாவது தமிழ்நாடு வரலை, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, நேம் த ஸ்பெஷல் மைக்ரோ கிரெடிட் ஃபெசிலிட்டி ஸ்கீம் லான்ச் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் யார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரியா. ஸோ இவர் தான் இதுக்கு, ப்ளஸ் இவருக்கு இன்னொரு போஸ்ட் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனா, ரெண்டுமே இவர் தான் பார்த்துட்ருக்காரு. அஃபோர்டபுள் லோன்ஸ் டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு மைக்ரோ கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ அதோடைய பேர் பார்த்துக்கோங்க, பிஎம் ஸ்வநிதி அதோடைய பேர், ஓகேவா. அதே அது இன்னொரு நியூஸ் பார்த்துக்கோங்க, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அண்டர் விச் த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஹூ ஹேட் த பிஸ்னஸஸ் ஆப்ரேஷனல். அவங்க சொல்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸே தான், 24 மார்ச் 2020 முன்னாடியே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், அப்போ கேன் அவைல் எ ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் 10,000, அதாவது உங்களுக்கு லோன் கிடைக்கும், விச் இஸ் ரீபேயபிள் இன் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இன் த டென்யூர் ஆஃப் 1 இயர். ஸோ 1 இயருக்கு மாதம் மாதம் ஒரு 1,000 ரூபா 1,200 ரூபா அது மாதிரி ரேட்டில் கட்டிடலாம். பட் அவங்க சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா 24 மார்ச் 2020 முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், யார் அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸோ தட் ஓன்லி தே வில் பி கிவன் 10,000 ருபீஸ் லோன். நெக்ஸ்ட்டு, விச் மினி ரத்னா கம்பெனி ஹேஸ் சைன்ட் MOU with NIFL and Ayana. ஸோ இது நியூஸில் பார்த்தோம். ஸோ யார் பார்த்தோம் அப்படின்னா இர்கான் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா. ஸோ இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஹேஸ் சைன்ட் MOU with IFL and Ayana to explore and collaborate on opportunities in the solar energy sector. சோலார் எனர்ஜி செக்டாரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு MOU. எக்ஸ்பிளனேஷனில் பாருங்கள், இங்கே பாருங்கள், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் லிமிடெட் ஒன்று, ப்ளஸ் அயானா ரினியூவபிள் பவர் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் கூட இவங்க MOU சைன் பண்ணாங்க, யார் அப்படின்னா இர்கான் லிமிடெட். நெக்ஸ்ட்டு, RBI ஹேஸ் எக்ஸ்டெண்டட் த டென்யூர் ஆஃப் சுப்பிரமணியன் சுந்தர். இது அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தோம், ஆஸ் MD அண்ட் CEO ஆஃப் லக்ஷ்மி விலாஸ் பேங்க். ஸோ லக்ஷ்மி விலாஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த இருக்கிறதுல ஒரு ஈஸியான க்வெஸ்சன். ஸோ இது வந்து யார் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இதை ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம்ல. அது மாதிரி நமக்கு வந்து ஒரு பேங்கிங்கில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் தெளிவு வர்றதுக்குள்ளே பேங்க் எக்ஸாம் வந்துடும், அது மாதிரி தான் நம்ம காலங்காலமாக பண்ணுறோம். ஸோ இப்போவும் நான் மறுபடியும் க்ளூ கொடுக்குறேன், யுனைடெட், நம்ம யுனைட்டடாக இருக்கோம் அப்படின்னா அது வந்து கொல்கட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூனியன் பேங்க் அது மும்பை, புரியுதா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டவுட் வேணால், நம்ம யுனைட்டடாக எங்கே இருக்கோம், நம்ம எல்லாருமே யுனைட்டடாக தான் எக்ஸாம் எழுத போவோம், அந்த எக்ஸாமில் யுனைட்டட்னு கேட்டிருந்தாலும் அது கல்கட்டா தான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு,
PM Narendra Modi has appointed a committee to solve the difficulties in the implementation of 3 lakh MSME க்கு வந்து இந்த ஆத்மநிர்பார் பாரத் அபியான் ஆத்மநிர்பார் பாரத் அபியான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 3 lakhs வந்து MSMEஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அது வந்து கரெக்டான செக்டருக்கு கரெக்டான டைம்ல போய் சேரணும்னு சொல்லி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அது யார் ஹெட்டா போட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஸோ ராஜ்நாத் சிங் அதுக்கு ஹெட்டா இருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கண்ட்ரீஸ் குளோபல் ரேங்கிங் ஆஃப் ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் குளோபல் ரேங்கிங்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் ரிப்போர்ட் ரிலீஸ்ட் பை ஸ்டார்ட் அப் பிளிங்க் ஓகேவா இதை யார் டாப் பண்ணியிருக்கான்றது இங்கேயே கொடுத்துருக்கேன் மேபி டாப் பண்ணது கேட்டாங்க அப்படின்னா யூஎஸ் போடுங்க இல்லை இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 23 ரேங்க் கூட இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல வந்துடும் ஸோ இந்தியாவோட ரேங்க் இங்கே கொடுத்துருக்கு 23 ஓகேவா நெக்ஸ்ட் விச் கம்பெனி ஹாஸ் அக்வைர்ட் 51% ஸ்டேக் இன் டிபி சிஓடிஎல் அதாவது டிபி சென்ட்ரல் ஒடிசா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் ஸோ இந்த டிபி எங்கே எதோட ரிலேட் பண்ணிக்கோங்கன்னா இங்கேயும் டிபி தான் ஓகேவா ஸோ இது க்ளூ ஆச்சுக்கோங்க டாடா பவர் தான் இந்த டிபி சென்ட்ரல் ஒடிசா யார் அக்வயர் பண்ணியிருக்கா 51% அப்படின்னா டாடா பவரான அந்த டிபி நெக்ஸ்ட் Which institute has developed UltraSwatch, a disinfection unit to disinfect PPEs and other materials. Personal protective equipment, அதையும் அதே மெட்டீரியல்ஸை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் கண்டுபிடிச்சிருக்காங்க UltraSwatch. அது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்மேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் டெல்லி இன்மேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி இது வந்து ஹோலியோன் சப்சிடரி ஆஃப் டிஆர்டிஓ அண்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசின் அண்ட் அலைட் சயின்ஸ் ஓகேவா ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் விச் மினிஸ்ட்ரி ஹாஸ் ரிலீஸ்ட் த இ புக்லெட் டைட்டில் 1 year ஆஃப் மோடி 2.0 டுவார்ட்ஸ் எ ரெல்ஃப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இ புக்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க இது யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாருன்ற பெர்சன் கேட்கலாம் ஆர் மினிஸ்ட்ரி கேட்கலாம் ஸோ மினிஸ்ட்ரின்னு கேட்டால் இது ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் ஸோ பெர்சன் கேட்டால் இதோட ஆன்சர் வந்து பிரகாஷ் ஜவடேகர் ஞாபகம் இருக்கா ஓகேவா ஸோ 1 year ஆஃப் மோடி 2.0 ஸோ 2.0 இது எதுக்கு அப்படின்னா இவருடைய செகண்ட் டேம்க்காக 2.0ன்னு கொண்டு வந்தது இது வந்து ஒரு இ புக்லெட் நெக்ஸ்ட் Name the portal which was launched by PM Modi to help the smaller MSMEs by resolving their grievances and complaints received on the portal. So, ஒரு புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ போர்ட்டல் அது எதுக்கு அப்படின்னா MSMEஸ்க்காக எதுக்கு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிரீவியன்ஸஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து அந்த பேர் என்னென்னா சாம்பியன்ஸ் ஸோ MSMEனாலே இப்போ உள்ள காலத்தில் அவங்கள சாம்பியன்ஸ் இருந்தாலே உண்மையிலேயே சொல்லணும் ஸோ இந்த ஒரு ஆத்ம நிர்பார் ப்ராஜெக்டில் MSMEக்கு மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் கிடச்சிருக்கு வேறு எந்த செக்டாருக்கும் இந்த அமௌண்ட் கிடைக்கல நீங்கள் செக் பண்ணி என்ன பாருங்கள் ஸோ அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க க்ரியேஷன் அண்ட் ஹார்மோனியஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் ப்ராசஸஸ் ஃபார் இன்க்ரீஸிங் த அவுட்புட் அண்ட் நேஷ்னல் ஸ்ட்ரென்த் இதுதான் வந்து சாம்பியன்ஸோட அப்ரிவேஷன் மேபி ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்று சாம்பியன்ஸ் அப்படின்றது ஆப்ஷனில் வச்சு இது மாதிரி கருட் ஹோப் சாம்பியன்ஸ் சரஸ் ஆர் யுக்தி இதெல்லாமே கேட்கலாம் ஆர் இங்கே எஸ்க்கு என்ன அப்ரிவியேஷன் அப்படி என்னாலும் கேட்கலாம் ஸோ இப்போ அந்த ஒரு டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பவர் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்டர் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆர்கே சிங் லான்ச்டு பேன் இண்டியா ஆர்டிஎம் இது நம்ம நேற்று முந்தானால் கிளாஸில் பார்த்தோம் இன் எலக்ட்ரிசிட்டி ரீசன்ட்லி வாட் டஸ் டி டினோட்ஸ் ஸோ இது பாருங்கள் போன க்வெஸ்சனில் தான் சொன்னேன் ஸோ ஏதோ ஒரு டினோட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல டினோட் பண்ணியே அடுத்த கொஸ்டினே இங்கே வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ நீ பார்த்துக்கோங்க இதோடைய ஆர்டிஎம் ரியல் டைம் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோமா ஃபார் எலக்ட்ரிசிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ரியல் டைம் மார்க்கெட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி செக்டார் அப்படின்னாலும் யார் வருவானா இவர் யார் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோட இண்டிபெண்ட் சார்ஜ் இங்கே இருப்பாங்க எங்கே அப்படின்னா இன் நியூ டெல்லியில் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் பட் நியூ டெல்லின்றது ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றதுனால அதை சொல்கிறாங்க
நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்எஸ்பி. ஸோ மீட்டினாலே ஆர்எஸ்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு க்ளூவாக வச்சுக்கோங்க. மீட்டி அப்படின்னா ஆர்எஸ்பி. லான்ச் டே ட்ரயாலஜி ஆஃப் ஸ்கீம்ஸ் நேம்லி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 2.0 ரீசன்ட்லி. வாட் இஸ் த அவுட்லே ஆஃப் த ஸ்கீம், எவ்வளோ அவுட்லே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 50,000 crore, 50,000 crore வந்து இதோடைய அவுட்லே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரவிசங்கர் பிரசாத் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 2.0 வித் அன் அவுட்லே 50,000 crore. அதே மாதிரி இது எதுக்கு அப்படின்னா 1 trillion டிஜிட்டல் எக்கனாமி பை 2025 ப்ளஸ் 5 trillion ஜிடிபி அதே 2025. இவங்களுடைய டார்கெட் என்னன்னா 2025 1 trillion டிஜிட்டல் எக்கனாமி சைடில் ப்ளஸ் 5 trillion ஜிடிபி சைடில் இதை கொண்டு வர்றதுக்காக இந்த ஒரு 50,000 crore. ஓகேவா? நெக்ஸ்ட்டு which is the first state to declare internet has a fundamental right. இன்டர்நெட் எல்லா ஏரியாவுக்கும் எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பினராயி விஜயனோட ஸ்டேட் கேரளா. கேரளாவில் இது ரீசெண்டாக வந்த நியூஸ். ஓகேவா? இந்த அசோசியேஷன் பார்த்துக்கோங்க, இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்க கே ஃபோன். ஓகேவா? இந்த கே ஃபோனோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க் ஆர்டிஎம் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் இது யார் கூட அசோசியேட் பண்ணினா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொண்ட போச்சம்மா. ஓகேவா? ஸோ யாரை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சந்திரசேகர் ராவில் ஒரு டொப்பி வச்சு ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? தெலுங்கானா தான். ஸோ கொண்ட போச்சம்மான்றது காளீஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்ட போச்சம்மா. ஓகேவா? இந்த இங்கே இருக்கு பாருங்க சந்திரசேகர் ராவோட தெலுங்கானா. நெக்ஸ்ட் நேம் த லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே ஆஃப் இந்தியா விச் இஸ் லைக்லி டு பி கம்ப்ளீட்டட் பை 2021. ஸோ இப்போ லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே மட்டும்தான். பூர்வாஞ்சல் இந்தியாஸ் லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே இஸ் உத்தரப்பிரதேஷ் இஸ் லைக்லி டு பி கம்ப்ளீட்டட் பை த எண்ட் ஆஃப் த இயர். இது எங்கேருந்து எங்கேன்னு பார்த்துக்கோங்க, கஜியாபூர் டவுன்லேருந்து லக்னோ வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு COVID-19 டெக்னாலஜி ஆக்சஸ் பூல் சிடாப் அப்படின்னு சொல்லக்கூடிய COVID-19 டெக்னாலஜி ஆக்சஸ் பூல் வாஸ் லான்ச்டு பை ஹூ for equal access to life saving technology around the world. How many countries supported CTAP? So CTAP appin solli ipa recent ah kondu vandanga support pannadhu mottham 35 countries. Nyabachukonga idude innor news paathukonga, inda actually or meeting nadanchu enga appina Geneva Switzerland la inga irukku paarenga. Idha yaar moot panna idha idhu mari kondu varanum yaar sonnadun paathina mooted by பிரசிடென்ட். இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுக்காக இதை கொஸ்டின் எடுக்கல. ஸோ இது யார் மூட் பண்ணா அப்படின்னா மூட்டர் பை பிரசிடென்ட் கார்லோஸ் அல்வராடோ ஆஃப் கோஸ்டாரிக்கா. இவர் மூட் பண்ணதுனால ஹூ வந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஹூ டெட்ரஸ் அடனோம் தெரியும் உங்களுக்கு, ஹூவோட ஹெட்ன்றது சாரி இங்கே இருக்கா? ஓகே இங்கே இருக்கு டெட்ரோஸ் அதனோமா கோஸ்டாரிக்கா பார்த்துக்கோங்க கார்லோஸ் அலவாடோ. நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி ஹாஸ் ப்ரப்போஸ்ட் த G7+3 நேம்ட் ஆஸ் 10 டெமோக்ரேசிஸ் D10. ஸோ நம்ம காலகாலமாக G7 D10 அப்படின்னு தான் படிச்சுட்டு இருப்போம். ஸோ G7 வந்து இப்போ +3 பண்ணி D10 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டே கண்ட்ரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுனைடெட் கிங்டம். யார் ஹெட்டு? போரிஸ் ஜான்சன். இவரை கொஞ்சம் நல்ல நியூஸ் இப்போ ரீசெண்டாக கொரோனானால நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்க முடியாது. ஏன்னா இவருக்கும் அஃபெக்ட் ஆகி கொரோனா அஃபெக்ட் ஆகி இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ தனிமையில் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாபுக்கு வந்துட்டார். நியூஸ் பார்த்துக்கோங்க, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூகே ஹேஸ் ப்ரப்போஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் G7.
யூஎஸ்யும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, யூகேயும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா G7+4 பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யூகே G7+3 பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு கண்ட்ரி யாரு அப்படின்னா ரஷ்யா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஷ்யாவுக்கும் யூகேக்கும் ஆகாது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் யூகேக்கும் வாக்கியா தகராறு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், நேம் த பேங்க் விச் ஹஸ் பார்ட்னர் வித் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், TCIL அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கூட ரியல் டைம் பேமெண்ட் ஃபார் ட்ரக் டிரைவர்ஸ்க்கு எந்த ஒரு பேங்க் எம்ஓஐ சைன் பண்ணாங்கன்னா டிபிஎஸ் பேங்க். ஓகேவா? டிபிஎஸும் TCIL சைன் பண்ணது. ஸோ டிபிஎஸ் பேங்க் இந்தியாவில், ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபிஎஸ் இந்தியா பார்ட்னர் வித் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ காலகாலமாக நம்ம படிச்சுட்டு இருந்தது யார் அப்படின்னா விக்ரம் கிர்லோஸ்கர் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். பட் அவரை யார் இப்போ பீட் பண்ணியிருக்கா அப்படின்னா உதய் கோட்டக். கோட்டக் மஹிந்திரா பேங்கோட எம்டிஎன்சியோ உதய் கோட்டக் இப்போ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட நியூலி எலெக்டட் பிரசிடென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், கீழே எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நான் அது எக்ஸ்பிளனேஷனில் தான் நான் மேலே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லிடுறேன். ஸோ இதை நான் படிக்கிறது இல்லை. ஸோ அதனால் சார் எக்ஸ்பிளனேஷன் சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் போட்டக்கூடாது. ஓகேவா? விரேந்திரநாத் டட், இது வந்து ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு அப்பாயின்மெண்ட். ஓகேவா? ஆஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் NSF நேஷனல் சாரி NFL நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். அந்த NFLோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த க்வெஸ்சன். ஓகேவா? ஆன்சர் பார்த்துக்கோங்க, நாய்டா. நாய்டா எங்கே இருக்குது? யூபி. யூபியில் இருக்கிற நாய்டா தான் நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிட்டடோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்கு ரீசெண்டாக இப்போ நியூஸ், ஏன் இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரேந்திரநாத் டட் ஓட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் இப்போ ரீசெண்டாக June 1st நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு, விச் இண்டியன் ரைட்டர் ஹேஸ் வான் த 2020 காமன்வெல்த் ஷார்ட் ஸ்டோரி ப்ரைஸ் ஃபார் ஏஷியா ரீஜன். அந்த ஷார்ட் ஸ்டோரி பார்த்துக்கோங்க, த கிரேட் இண்டியன் டீ அண்ட் ஸ்னேக்ஸ் அப்படின்னு, பாம்பு, கிருத்திகா பாண்டே. ஓகேவா? ஸ்னேக்னாலே கிருத்திகா பாண்டே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னேக்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே கிருத்திகா பாண்டே ஒரு க்ளூவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த இண்டியன் என்ஜிஓ விச் ஹஸ் வான் த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. நோ டொபாக்கோ டே ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஒரு இந்தியன் என்ஜிஓக்கு. அந்த என்ஜிஓட பேர் பாருங்கள், சீட்ஸ். சார் இதையும் பார்த்துருக்கோம், இது எதில் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து மணிப்பூரை சேர்ந்த ஒரு என்ஜிஓ. இதுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு அவார்டு கொடுத்தாங்க, மே லாஸ்ட் வீக்கில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா பெஸ்ட் என்ஜிஓ கோவிட் நைன்டீனால் ப்ரொவைட் ஃபுட் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த யா ஆல் அப்படின்ற ஒரு என்ஜிஓ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ வருதா? ஸோ இந்த சீட்ஸ்ன்றது இங்கே இருக்கிற நியூஸ். இது வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டேக்கு ஒரு என்ஜிஓ அவார்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சீட்ஸோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க, சோஷியோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் சொசைட்டி. இதுதான் வந்து சீட்ஸோட அப்ரிவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் ரேஷனலைசேஷன் ஆஃப் ஃபிலிம் மீடியா யூனிட்ஸ் அண்ட் ஆன் ரிவ்யூ ஆஃப் ஆட்டோனமஸ் பாடி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் டு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாட்காஸ்டிங். பிரகாஷ் ஜவடேகருக்கு கொடுத்தாங்க. இந்த கமிட்டியோட ஹெட் யார்? ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் ஃபிலிம் மீடியா யூனிட்ஸும் ஆட்டோனமஸ் பாடிஸ் இதுக்காக ஒரு ரிவ்யூ ஃபார்ம் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமல் ஜுல்கா, பீமல் ஜலான் அப்படின்னு ஒரு பேர் பார்த்துருப்போம். இந்த பீமல் ஜுல்கா. நெக்ஸ்ட், The Ministry of Defense has ordered the Ordnance Factory Board to supply infantry combat vehicles. அதாவது 156 இன்ஃபேண்ட்ரி காம்பாட் வெஹிக்கிள்ஸ் வேணும்னு சொல்லி, இந்தியன் ஆர்மிக்கு வேணும்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. யாருக்கு போட்டாங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு போட்டாங்க, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு. இந்த க்வெஸ்சன் என்ன, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்கட்டா. கல்கட்டான்றது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு. இங்கே தெலுங்கானா இருக்கு சார்னு கேட்கக்கூடாது. தெலுங்கானான்றது இங்கே இருக்கிற ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு தயாரிக்கிறது. ஸோ இந்த 156 இன்ஃபேண்ட்ரி
காம்பாட் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, அந்த ஒரு பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற ஓஎஃப்பி. நெக்ஸ்ட், நேம் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹூ ஹாஸ் லான்ச்டு 25-day கேலோ இந்தியா கம்யூனிட்டி கோச் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி கோச்சஸ். யார் அப்படின்னா கிரண் ரிஜிஜு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இவர் தான். ஸோ இந்த நியூஸ் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டோம்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த 25 days உங்களுக்கு இங்கேயே கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு குவஸ்டனாக இருக்கும். 25 days 30 days 35 days கேட்டாங்கன்னா அந்த ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 days ஒரு கேலோ இந்தியா கம்யூனிட்டி கோச் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி அலாங் வித் ஹெச்ஆர்டி, எந்த மினிஸ்ட்ரி ஹெச்ஆர்டியும். ஸோ ஹெச்ஆர்டி, ஸோ நியூஸ் பார்த்துக்கோங்க, டூலிப் அப்படின்ற ஒரு நியூஸ். என்னன்னா ஹெச்ஆர்டி பிளஸ் எந்த ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார், மினிஸ்ட்ரி ஆஃப், சாரி மார்க்கர், ஹெச்ஆர்டி பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா, அதாவது இந்த நியூஸ் பாருங்க, ஹெச்ஆர்டி கொண்டு வராங்க. சாரி இங்கே எழுதுறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் பிளஸ் AICTE. ஓகேவா, ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், ஹர்தீப் சிங் புரி, இதுக்கு வந்து அனில் இதோடைய ஹெட். ஸோ டூலிப்போடைய அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, த அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். இந்த அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் யாருக்கு அப்படின்னா, டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்காக, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட், நேம் த ஸ்கில் மேப்பிங் எக்ஸசைஸ் லான்ச் பை ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மினிஸ்ட்ரி அலாங் வித் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அண்டர் வந்தே பாரத் மிஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மூணு பேரும் சேர்ந்து ஒரு வந்தே பாரத் மிஷனுக்கு ஒரு எக்ஸசைஸ் லான்ச் பண்ணாங்க. அதோடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அட் இஸ் ஸ்வதேஸ் அப்படின்ற பேர். ஸோ ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கு இங்கே ஜாப்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அரைவல் டேட்டா பேஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட். ஓகேவா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஹெட் யார், மகேந்திர நாத் பாண்டே. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தெரியும், ஹர்தீப் சிங் புரி, சுப்பிரமணியம் ஜெய்சங்கரா. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். ஓகேவா, நெக்ஸ்ட், யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் த எம்ஓயு வித் விச் கண்ட்ரி டு இம்ப்ரூவ் கோஆப்ரேஷன் இன் த ஏரியாஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ ஒரு இந்தியாவுக்கும் ஒரு எந்த கண்ட்ரிக்கும் எம்ஓயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும். இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் ஒரு எம்ஓயு. ஸோ பூட்டான் திம்பு பிரைம் மினிஸ்டர் லோட்டே ஷெர்லிங், ஓகேவா, பிரைம் மினிஸ்டர். என்விரான்மெண்ட் சைடில் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா லோட்டே ஷெரிங், இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட், The Office of Principal Scientific Advisor and the Department of Science and Technology has started the process of consultation of Science, Technology and Innovation Policy, STEM, who is the current PSA? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் யார் அப்படின்னு கேட்டால் கே விஜய் ராகவன். ஸோ இந்த நியூஸ் கரண்ட் நடந்த நியூஸ். PSA அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஸ்டிப் 2020. PSAவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டிப் 2020. ஓகேவா, நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹஸ் லான்ச்டு த ஸ்பாண்டன் கேம்பெயின் ஃபார் போலீஸ். ஸ்பாண்டன் கேம்பெயின் போலீஸ்க்கு யார் லான்ச் பண்ணா, சத்தீஸ்கர். யார் ஹெட்டு, அனுஷியா உய்கே, பூபேஷ் பகல்.
சேர்மன் சாரி சிஎம் கவர்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர் போலீஸ்க்கு இது ஏன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே அங்கே ரீசெண்டாக நியூஸ் நடந்துச்சு ஒரு பிரச்சனை, அதனால் டு செக் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டெப்ரெஷன் அமாங் தேர் பெர்சனல் பை கண்டக்டிங் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அரேஞ்சிங் கவுன்சிலிங் செஷன்ஸ் மியூசிக் அண்ட் யோகா தெரபீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஹாஸ் இன்ட்ரடியூஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆப் டு ஓப்பன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் சாரி கரண்ட் அக்கௌண்ட்ஸ்க்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஆப் எந்த பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, எஸ் பேங்க், ஐசிஐசிஐ, ஆர்பிஎல், ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்இன்ட் ஆன்சர். ஸோ இதோடைய ஆப்போடைய பேர் கூட இங்கே இருக்குது, இண்டஸ், மேலே எழுதுகிறேன் நான், இண்டஸ் கோஆப்ரேட் ஆப். இதுதான் வந்து இந்த ஆப் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஃபைண்ட் த ப்ரைவேட் பேங்க் விச் பார்ட்னர் வித் மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் லைன் இந்தியா டு லான்ச் சாஃப்ட் POS. ஸோ இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இதோடைய ஆன்சர். ஸோ ஆக்சிஸ் ப்ளஸ் மாஸ்டர் கார்டு ப்ளஸ் வேர்ல்ட் லைன் இந்தியா, இவங்க மூணு பேரும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் சாஃப்ட் POS, பாயிண்ட் ஆஃப் சேல். ஓகேவா? நெக்ஸ்ட், கெயில் இந்தியா லிமிடெட் சைன்ட் MOU வித் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரை ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக கெயிலும் ESL அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கெயில் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி, கெயில் எந்த மினிஸ்ட்ரி அண்டரில் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே இருப்பாருங்க, அந்த அண்டரில் வரக்கூடியது தர்மேந்திர பிரதான். இவர் தான் இந்த மினிஸ்ட்ரியோட ஹெட். ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ பிராண்ட் அம்பாசடர் ஆஃப் அடிடாஸ். ஸோ காலையில் பார்த்த நியூஸ் தான், ஃபார்மர் மிஸ் வேர்ல்டு மனுஷி சில்லர், இது இல்லாமல் அடிடாஸ்க்கு யார் மூணு பேர் இருக்கா அப்படின்னா ரோஹித் இருக்காங்க, ஹிமா தாஸ் இருக்காங்க, ப்ளஸ் ரன்வீர் சிங். ரோஹித், ஹிமா தாஸ், ஆக்டர் ரன்வீர் சிங், அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது யார் அப்படின்னா மனுஷி சில்லர். ஃபார்மர் மிஸ் வேர்ல்ட் மனுஷி சில்லர் ஜாயின் த குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஆஸ்ட்ரிச் ரெட் டாட் சேலஞ்ச் கேம்பெயின் ரீசென்ட்லி. விச் ஆர்கனைசேஷன் லான்ச் திஸ் கேம்பெயின் அப்படின்னு பார்த்துக்காங்க. சரி, ஆர்கனைசேஷன் இது வந்து ஆக்சுவலி May 28 மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த ரெட் டாட் சேலஞ்சை வந்து மனுஷி சில்லர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனிசெஃப், யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு கிரியேட், இங்கே பாருங்கள், டு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேட் த கேர்ள்ஸ் அபவுட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் sanitation facilities and access to hygiene products. Who authored the book titled The Dry Fasting Miracle From Deprive to Thrive? இந்த புக்கை யார் ஆத்தர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லூக் கவுட்டின் ஹோ. இதோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூக் கவுட்டின் ஹோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்ரீவ்லேருந்து த்ரைவ் அப்படின்னா லூக் கவுட்டின் ஹோ. நெக்ஸ்ட், Named the mobile app which was developed by National Informatics Center and launched by Girish Chandra Murmu, JNK Lieutenant Governor, appina Mera Vatan appindra or app launch pannanga. Yaar appina Chandra Murmu launch pannaare, NIC vandu adha develop pannanga. So the news kila paathukonga, Murmu launched the first version of the salary tracker mobile app. Idu edhukku appina salary tracker mobile app. Okay va? Next, name the country who is current president of United Nations Security Council, UNSCE oda current president yaar nu ketirukanga. So answer enna nu paathukonga, France. Okay, France da idude current president of UNSCE. Next,
Which ministry has launched the Nagar One scheme on the occasion of World Environment Day? So Nagar One அப்படின்றது எந்த ஒரு மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணது. இதுக்கு வந்து ஒரு தீம் பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி, அதோடைய தீம். இது யார் கூட சேர்ந்து அப்படின்னா யூஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்இபி, ஓகேவா, அது கூட சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணது. ஸோ யூஎன்இபியோட ஹெட் யாருன்னு பார்த்துக்கோங்க, இன்ஜர் ஆண்டர்சன். Which state introduced MOU monitoring mechanism planned to launch portal named Nivesh Mitra for implementation of investment proposals and tracking of MOUs? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய யூபி ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஓகேவா. யூபி will launch a new MOU tracking portal integrated with Nivesh Mitra single window system. Next, RBI has created Payment Infrastructure Development Fund, PIDF அப்படின்னு சொல்லக்கூடிய பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். எதுக்கு அப்படின்னா டிஜிட்டைசேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 crores. பட் இனிஷியலாக இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எக்ஸ்பென்ஷன் இல்லை, ஓகேவா. ஸோ 250 crores இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிஜிட்டைசேஷனுக்காக. இன்னொரு 250 அவங்க நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், விச் ப்ரைவேட் செக்டர் பேங்க் லான்ச்சு சம்மர் த்ரெட்ஸ்? சம்மர் த்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு கேம்பெயினை எந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பூரியோட HDFC பேங்க். ஓகேவா. நெக்ஸ்ட், இது எதுக்கு அப்படின்னா ஆஃபர்ஸ் டு மீட் த changing needs of merchants as well as salaried and self-employed customers. அவங்களோட நீடு தேவைக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பேங்க்கும் மாறி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மர் த்ரெட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு கேம்பெயின். நெக்ஸ்ட், நேம் த இண்டியன் ஹூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் அ சீனியர் அட்வைசர் அட் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்குக்கு இந்தியன் யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா ஒரு சீனியர் அட்வைசராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் டோப்னோ. இந்த ஒரு நியூஸ் பாருங்கள். ராஜீவ் தோப்னோ அப்படின்றவர் வந்து இப்போ எங்கே போயிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு சீனியர் அட்வைசராக போயிருக்கார். இன்னொரு பேர் பாருங்கள், இதே அப்பாயின்மெண்ட்டில் இருக்குது, பிரஜேந்திர நவ்னீத். பிரஜேந்திர நவ்னீத்ன்றது எங்கே போயிருக்காரு அப்படின்னா பேமெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போயிருக்கார். ஸோ வேர்ல்டு பேங்க்குக்கு ராஜீவ் தோப்னோ போயிருக்காரு, பிரஜேந்திர நவ்னீத் அப்படின்றவர் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போயிருக்கார். ஹூ ஹாஸ் பின் நேம்டு ஆஸ் த இஒய் entrepreneur year னு சொல்லுவோம், EY world entrepreneur of the year 2020 அப்படின்னா கிரண் மசும்தார் ஷா. பயோகான் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சேர்பர்சன், பயோகானோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க பெங்களூரு. நெக்ஸ்ட், ஹூ ஹோஸ்டட் த விச்சன் குளோபல் வேக்சின் சம்மிட்? கேவி சம்மிட்னு சொல்லக்கூடிய குளோபல் ஆக்ஸ் அலைன்ஸ் ஃபார் வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன், இந்த சம்மிட்டை யார் விர்ச்சுவலாக ஹெட் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரிஸ் ஜான்சன். ஸோ யூகேவோட ப்ரைம் மினிஸ்டர் லா ஹோஸ்ட் பண்ணார். நெக்ஸ்ட், த 51st ஆனுவல் டாவோஸ் மீட்டிங் வில் பி கண்டக்டட் பை த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இன் ஜான்வரி 2021. இந்த நியூஸ் பார்த்துக்கணும், எப்போ நடக்கலாம்னு கேட்கலாம். ஜான்வரி 2021 நடக்க போகுது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட டாவோஸ் மீட்டிங். ஸோ டாவோஸ் எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டு. இந்த கிரேட் ரீசெட் அப்படின்றது இதோடைய தீம், ஓகேவா. நெக்ஸ்ட், செபி ஹாஸ் ரீஅரேஞ்சு த கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் அட்வைசரி கமிட்டி ரீசன்ட்லி. கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் அட்வைசரி கமிட்டியை வந்து இப்போ ரீசெண்டாக செபி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம், அசோக் தல்வானி அப்படின்றவர் தான் அதோடைய ஹெட். ஸோ செபி உங்களுக்கு தெரியும், அஜய் தியாகி செக்யூரிட்டி செக்ஷன்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்டர் அட் மும்பை. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த கண்ட்ரி விச் இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் AFC அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் உமன்ஸ் ஏஷியன் கப் 2020 நடக்க போகுது, அதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சைனா, வியட்நாம், இந்தியா, ஜப்பான், பங்களாதேஷ். ஆன்சர் இந்தியா.
Next, the Ashtich I Commit initiative launched on the occasion of World Environment Day on June 5 is headed by which public sector company? So, this is the news. So, பேர் பாத்துக்கோங்க எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட். ஸோ இது ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலில் என்ன நடத்தினோம், 7:08 நடத்தினோமா? ஸோ ஃபஸ்ட் வீக் நம்ம கரெக்டாக இருக்கணும்ன்றக்காக இங்கே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட், ராஜீவ் சோப்ரா. ஓகேவா? ஹெட்டு ராஜீவ். நெக்ஸ்ட்டு, இந்த இனிஷியேட்டிவ் இன்னொரு நியூஸ் பாருங்கள். இந்த இனிஷியேட்டிவை யார் லான்ச் பண்ணால், இனிஷியேட் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே சிங், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி வருது. விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர் பாப்புலேஷன் இந்த கண்ட்ரி ஆஸ் பர் நேஷனல் டைகர் கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி? ஸோ மத்திய பிரதேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் ஹேஸ் ப்ரப்போஸ்ட் தின்கர் யோஜனா? ஸோ தின்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டேட்டில் வந்து ஒரு யோஜனா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்? இட் இஸ் குஜராத். குஜராத் பண்ண ஸ்டேட் தான் அது. நெக்ஸ்ட், இன் த பப்ளிக் செக்டர் பேங்க் விச் ஹாஸ் கிரியேட்டட் செப்பரேட் வெர்டிகல் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் மைக்ரோ மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் மைக்ரோ மார்க்கெட். ஓகேவா? ரீசன்ட்லி த டிவிஷன் வாஸ் ஹெட்டட் பை சஞ்சீவ் நாட்டிக்கல். சஞ்சீவ் நாட்டிக்கல்னால் தெரியும் யார் அப்படின்னா, டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் SBI. ஸோ இந்த நியூஸ் இதிலே தெரிஞ்சிச்சு. இதோட ஆன்சர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ FI அண்ட் MM அப்படின்னாலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஹெட் யார் பண்ணுறா அப்படின்னா, சஞ்சீவ் நாட்டிக்கல், DMD ஆஃப் SBI. நெக்ஸ்ட், இது ஸ்பெஷலி ஃபார் MSMEஸ்க்காக. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் ஃபோக்கஸ் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் MSMEஸ். ஸோ நல்லா ஞாபகம், MSMEஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட், நேம் த பர்சன் ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த ஃபஸ்ட் இண்டியன் ஆரிஜின் சேர் ஆஃப் பேப்டா. ஸோ பேப்டாவோட ஃபஸ்ட் இண்டியன் ஆரிஜின் சேர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரிஷ் நெண்டு மஜும்தார், அண்ட் இண்டியன் ஆரிஜின் ஃப்ரம் UK. அவர் தான் வந்து இதோடைய சேராக இருக்கார். த பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அவார்ட்ஸ், பேப்டாவோட அப்ரிவியேஷன், அப்பாயிண்டட் எமி வின்னிங் டெலிவிஷன் ப்ரொடியூசர் ஆஃப் த ரெக்கார்டு. இதோடைய ப்ரொடியூசர் இவர். ஸோ இது ஏற்கனவே வந்து எமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இவர் தான் பேப்டாவோட இந்தியன் ஆரிஜின் சேராக இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ்? குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸோடைய தீம், ஸோ அப்ரிஷியேட் ஆல் பேரண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ அப்ரிஷியேட் ஆல் பேரண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், ஸோ 75 க்வெஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் 75 க்வெஸ்டின்ஸ் அப்படினாலே எக்ஸ்பிளனேஷன்லையும் நம்ம நிறையா கொண்டு வந்தாச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீக்லி வீக்லி செஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு யூ வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ சில இன்ஃபர்மேஷன் நியூஸ் இருக்குது. ஸோ 12th முடித்தவங்க உங்களுடைய கெரியர் நெக்ஸ்ட் எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா, ஆஸ்கார் இன்ஸ்டியூட் கீழே நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சரை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 12th, ஓகேவா? வீக்லி வீக்லி உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் MCQs இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய இப்போ நடந்த காலையில் நடந்த அந்த 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் பார்க்காதவங்க அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மண்டே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.